நீட்டுக்கு முட்டு கொடுக்கிற கும்பலுக்கெல்லாம் மூஞ்சிலே பஞ்சு விட்டுருக்குற இது என்ன சொல்லுதுங்க? நான் தான் கடவுள்னு சொல்லுதுங்க. உங்க புதிய கல்விக் கொள்கை கொண்டு இறக்கி விட்டு உங்கள மாதிரி முட்டா பீசா எங்களை அலைய விடுறீங்களா? இந்த பாஜக அரசு நம்மள முட்டாலாம் நினைச்சிட்டு இருக்கான், எதை வேணாலும் அடிச்சு விடலாம். வணக்கம் தோழர்களே. காவிகளை கதற விட்டுருக்காரு, காவிகளை அடித்து சிதறி ஓடும்படியா ஓட விட்டுருக்காரு, அலற விட்டுருக்காருங்க, உட்கார வச்சு சம்பவம் செஞ்சு விட்டுருக்காரு. யாரு? நம்முடைய அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் ரொம்ப தெளிவான பதில சொல்லி இருக்கிறார். நீட்டுக்கு முட்டு கொடுக்கிற கும்பலுக்கெல்லாம் மூஞ்சிலே பஞ்சு விட்டுருக்கிறார். நல்லா நல்லா கேட்டிருக்காரு, நாக்கப்படுங்கிற மாதிரி. கொஞ்சோன்னு வெக்கம் சூடு சொரணை மானம் இதுல ஏதாவது கொஞ்சோன்னு இருந்தா கூட, அல்லது ஒட்டிக்கிட்டு இருந்தா கூட, இதோடைய வாசனை இருந்தா கூட, பதில் சொல்ல முடியாம நிச்சயமா தொங்கி தொண்ணாந்து போயிருவாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அவ்வளவு கேள்வி கேட்டிருக்காரு, யாரு அந்த காவிங்கெல்லாம், யார் இந்த கும்பல், இது என்ன சொல்லுதுங்க? நான் தான் கடவுள்னு சொல்லுதுங்க, நான் தான் கடவுள்ன்றாரு. இன்னொருத்தர் என்னன்னா, நான் தான் இந்த நாட்டினுடைய தந்தைன்னு பீத்திக்கிட்டு அலைகிறாரு, என்னையா நடக்குது நாட்டுல அப்படின்னு கேட்டிருக்காரு. யார தெரியுங்களா? நான் தான் எல்லாம் அப்படின்றது அமித்ஷாவும் மோடி இந்தியா விஸ்வகுரு அப்படின்னு இங்க இருக்கிற சில்ற காவி அரசியல்வாதிகள்லாம் விஸ்வகுரு அப்படின்னு சொல்றது நம்ம மோடியத்தான். அவர் எட்டாப்புலயே எட்டி ஓடி போனாருன்னு ஊருக்கே தெரியும். ஆனா அவர்தான் பெரிய அறிவாளியா அந்த கும்பல் சொல்லிக்கிட்டு உலக குரு, உலக ஞான குருன்னுச்சா வாயிலே பஞ்ச போட்டு உட்கார வச்சிருக்காரு. டே இங்கவா, என்ன பேசிட்டு இருக்க? விட்டா இந்தியாவுடைய தந்தைன்னு சொல்லிட்டு போயிருவோம்ல இருக்க, இந்த பீத்திரவெல்லாம் ஏட்ட வச்சுக்கிறாதன்ட்டு வந்துட்டானுங்க காவி. இதை விட இன்னொரு அடி இருக்கு, ஸ்பெஷல் ஐட்டம் என்ன தெரியுங்களா? ஆமா, பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு காலேஜ் படிச்சதுக்கு இன்னும் ஆதாரமே வரலங்க. அவரை போய் எங்க இந்த டெஸ்ட் லிஸ்ட் எல்லாம் எழுதியிருக்க போறாரு. இப்படி மானபங்கப்படுத்திட்டீங்களே மிஸ்டர் தியாகராஜன். அவரு டிகிரி படிக்கலன்றது உலகத்துக்கே தெரியும். ஏதோ பொய்யக்கைய சொல்லி கொஞ்சோன்னு படிச்சது மாதிரி ஒரு 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 படம் காமிக்கிறாரு. மொத்த படத்தையும் உடைச்சு காலி பண்ணி விட்டீங்களே, ரீல அத்து விட்டீங்களே. நீங்க எல்லாம் படிச்சதுக்கே இன்னும் ஆதாரம் வரல, இவர் எங்க போய் இங்க டெஸ்ட் லிஸ்ட்லாம் எழுதியிருக்க போறாரு அப்படின்னு மண்டையில அடிச்சு உட்கார வச்சு விட்டாரு. அடுத்து ஒரு கேள்வி கேட்டாருங்க, அறிவு இருக்கிறவங்க படிச்சிருக்கிறவங்க நமக்கு புத்தி சொன்னா, நீங்க இப்படி நடக்கணும்னு சொன்னா பரவாயில்லைங்க. காலேஜ் பக்கமே போகாத கும்பலு, டிகிரியே வாங்காத கும்பலு, இது வந்து நமக்கு படிப்பை பத்தி அட்வைஸ் பண்ணுது, என்ன கொடுமை பாரு அப்படின்னு ஒரு பஞ்சு. எனக்கு என்னன்னா, வானதி அக்கா இந்த கும்பல்லாம் இருக்குல்ல, குஷ்பு அக்கா, அப்புறம் இந்த அண்ணாமலை, அது கூட சில அல்ற சில்லறையெல்லாம் தெரியுதுல, அதுகளை பூரா ஓட விட்டு அடிச்சிருக்காரு. ஏய், நீங்களாம் பள்ளிக்கூடம் பார்க்க போனீங்களா ஐயா? டிகிரி கிகிரி எல்லாம் வாங்கினியா? நீ உட்காந்து நீட்டை பத்தி எங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்க, வேலை ஆகிட்டு வச்சுக்க, இங்க வைக்காத, ஓடிடு அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காரு. இங்க பாரு, நாங்கெல்லாம் அறிவில் சிறந்த தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல இந்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய கல்வி வளர்ச்சி குறியீடு இருக்குல்ல, அந்த குறியீட்டை விட ரெண்டு மடங்கு அதிகமா காலேஜ் போக படிக்கிற பிள்ளைங்களை வச்சிருக்கவங்க. நீங்க குறியீடுன்னு வச்சிருக்கீங்களா, இவ்வளவு குறியீடு இந்தியா வளர்ந்துருக்குன்னு, அந்த வளர்ந்துருக்கிற குறியீடை விட ரெண்டு மடங்கு நாங்க எல்லாத்துலயும் சுப்பீரியரா நிக்கிறோம், பயங்கரமா அடிச்சு ஆடிட்டு இருக்கிறோம், பயங்கரமா படிச்சுட்டு இருக்காங்க எங்க ஊர்ல, வளர்ச்சியில நாங்க தான் கிங்கு, கில்லியா நிக்கிறோம். நீங்க என்னடா, அங்க இருந்துட்டு என்னது புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்துட்டு இதை படிங்க அறிவு வளர்ந்த, ஏன்னா எங்களை முட்டாளாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இப்படியே கேக்குறாரு, அங்க இருந்து புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து எங்களை படிக்க சொல்ற, அப்ப உங்களை மாதிரி எங்களை முட்டாளாக்குறீங்களா? ஷோ, அதுதான் முட்டாளுன்னு தெரியும் நமக்கு, ஆனா நறுக்குன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி முட்டாளுன்னு கேட்டோடனே இந்த கும்பல்லாம் எங்க ஓட போகுதுன்னு தெரியல. அண்ணாமலையெல்லாம் ஏதோ கால் வழியா மூளை வழிகிற மாதிரியே அடிச்சு விடுவாரு. அண்ணாமலையா கதற விட்டுருக்காரு. என்னடே, உங்க புதிய கல்விக் கொள்கை கொண்டு இறக்கி விட்டு உங்களை மாதிரி முட்டா பீசா எங்களை அலைய விடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. நொந்துட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க காவிங்க. இந்த பாஜக அரசு இருக்கு பாருங்க, இந்த பாஜக அரசு வந்ததுல இருந்தே மக்களை முட்டாளாக்கிட்டே தெரியான். இந்த பாஜக அரசு நம்மள முட்டாளா நினைச்சிட்டு இருக்கான், எதை வேணாலும் அடிச்சு விடலாம். நம்ம சங்கி ரவி அனுப்பி விடுவாங்க, சனாதனம் பேசுவானுங்க, இங்கே 2 trillion வளர்ச்சியை நாங்கள் காட்ட போகிறோம், 3 trillion வளர்ச்சியை காட்ட போகிறோன்னு வாயிலே இழுத்து போனால் உளுத்து போனால் வடையை சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் நம்மளை முட்டாளாக நினைச்சிட்டு இந்த கும்பலை அடிச்சு விட்டுக்கிட்டே தெரியுங்க. சின்ன பசங்க மாதிரி இந்த கும்பல் என்ன பண்ணா, டே நீ பெருசா நான் பெருசா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு மல்லுக்கு நிற்பான். இவனுக்கு மூளையே கிடையாது. எனக்கு என்னடானா,
அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாப்னா ஓங்கி அடிச்சுன்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு தியாகராஜன் அவர்கள். அடிச்சுன்னு இருக்கிறாரு டேய், இந்த சின்ன பசங்க நிறைய மல்லுக்கு நிற்பான், நீயா நானா அப்படின்னு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற புத்திசாலித்தனமா மக்கள் நினைப்பான். ஆனா நீ என்ன பண்ணிட்ட, மல்லுக்கு நின்றுட்டு இருக்க, நீயா நானு. நான் என்ன கேட்கிறேன், அறிவியல் பூர்வமா கல்வி அறிவோடு கருணையோடு சிந்திக்கிறவன் இந்த நீட்ன்ற டெஸ்ட பத்தியே பேச மாட்டான் அப்படின்ற. புத்திசாலிங்க டெஸ்ட பத்தி பேச மாட்டான், அறிவாளிங்க கருணையோடு யோசிப்பான். வாய்ப்பே மறுக்கப்பட்ட குழந்தைகள் இவ்வளவு பேர் இருக்காங்களே, அந்த குழந்தைங்களை எல்லோரோடும் போட்டி போட சொல்றமே, இது சமூக நீதிக்கு எதிரானதே, இது அநீதியே, இதை நம்ம செய்யலாமா அப்படின்னு யோசிப்பான். இந்த கும்பல் தான் முட்டாள் கும்பல்ல, நம்மளால முட்டாளாக்குற கும்பல்ல, அதனால இது என்ன பண்ணுது, அது பாட்டுக்கு வாயில அடிச்சு விட்டுட்டு போகுது அப்படின்னு கலாச்சி விட்டுருக்காரு. அவர் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. என்ன சொன்னாரு தெரியுமா, ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அப்படின்னு உலக அளவுல வைக்கிறாங்க, உலகம் முழுதும் அமெரிக்கா அங்க இருக்கிற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வைக்கிறாங்க ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வைப்பாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்ல யாரு தெரியுமா உலகம் பூரா பாஸ் பண்றான், பரம்பரை பரம்பரையா பணக்காரனா இருக்கிறவன், பரம்பரை பரம்பரையா படிச்சிட்டு இருக்கிறவன், பரம்பரை பரம்பரையா வாய்ப்பு இருக்கிறவன் தான் படிச்ச டெஸ்ட்ல பாஸ் ஆவான். இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள், இந்த வாய்ப்பற்ற குழந்தைகள் உலக நாடுகள் முழுவதும் பெரிய அளவுல இந்த தேர்வுகள்ல வெற்றி அடைய முடிவதில்லை. அதனால உலக நாடுகள் என்ன பண்ணிருச்சுன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குல்ல இதெல்லாம் ஹம்பக்கு, எல்லாருக்குமான சமூக நீதியை கொடுக்காத ஒரு டெஸ்ட் அப்படின்னு உலக நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. சில நாடுகள்லாம் இல்லாமலே போச்சு இந்த மாதிரியான டெஸ்ட். அப்படி இருக்கும்போது இதை தூக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இந்த கும்பல் நீட்ல பாஸ் பண்ணும், நீட்ல பாஸ் பண்றது அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு அலையிறான் அப்படின்னு ஒரு பஞ்சப்பட்டார். நியாயம்தானுங்க, உலக நாடுகள்லாம் கைவிட்ட பிறகு கூட பணக்காரர்களும் பணக்கார வீட்டு குழந்தைகளும் தொடர்ந்து கல்வியறிவு பெற்றவர்களுடைய குழந்தைகளுமே பாஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட, படிக்க வாய்ப்பற்று பணம் கொடுத்து அந்த பயிற்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட குழந்தைகள் காலம் காலமாக பணக்காரர்கள் சதியால வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்க, அதுதான் இந்த நீட் டெஸ்ட். அவர் இன்னொரு கேள்வி கேட்கிறார் பாருங்க, நாக்கு அப்படிங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் அம்மாவுக்கு சேர்த்துதான் அந்த கேள்வி. நான் பாஸ் ஆயிருக்கேன், ஏராளமான டெஸ்ட உலக அளவுல நான் எழுதியிருக்கேன், 99.9%, 90%, 95%, 98% நான் வாங்கியிருக்கேன், பெரிய அளவுல நான் பாஸ் பண்ணிருக்கேன் இந்த டெஸ்ட் எல்லாமே. நான் எங்க படிச்சேன் தெரியுமா, ரகுராம் ராஜன், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பேரு ரகுராம் ராஜன், பெண் பொனாக்கி போன்ற பொருளாதார நிபுணர்கள், நம்ம ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னரா இருந்தவங்க படிச்ச அதே MIT ல தான் நானும் படிச்சிருக்கேன். இந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணது மட்டும் இல்ல, நான் படிச்ச இடமும் ரொம்ப ஹையரான ஒரு இடம், பெரிய ஆளுங்க படிக்கிற இடத்துல தான் படிச்சேன். இப்ப இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதுன நான் சொல்றேன், நான் பணக்கார குடும்பத்துல பிறந்தேன், எங்க தாத்தாவே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவர், என்னவா அவங்க தாத்தா PTRே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சாராம். அப்ப எங்க குடும்பம் பரம்பரை பரம்பரையா படிச்ச குடும்பம், பணம் இருக்கிற குடும்பம், வாய்ப்பு இருக்கிற குடும்பம், அதனால நான் MIT ல படிச்சு எனக்கு அதனால பரிச்சை எழுதுறது எளிமையா, நான் அடுத்தக்கடுத்து போனேன், எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு பயிற்சி எடுக்க. ஆனா சாதாரண வீட்டு குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா, அதைத்தான் நான் கேட்கிறேன். பரீட்சையே எழுதாத, மோப்பம் குடிச்சு கூட பார்க்காத, இந்த வார்த்தை அப்படியே சொல்றாரு, இந்த டெஸ்ட்னா என்னன்னு மோப்பம் கூட முடிக்காத இந்த கும்பல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுதுங்க. நானு எல்லா டெஸ்ட் எழுதுனவே நான் சொல்றேன், ரொம்ப தெளிவாவே சொல்றேன், எனக்கு வாய்ப்பு இருந்தது, பணம் இருந்தது, படிச்ச குடும்பத்துல பிறந்தேன், எனக்கு எல்லாமே இருந்ததுனால நான் பெரிய அளவுல பாஸ் பண்ணியிருந்ததுல வந்தேன். இது ஏதுமே இல்லாத சாதியால பிரிஞ்சு கிடக்கிற பல ஆயிரம் கல்ச்சர் இருக்கிற தமிழ்நாட்டுல இந்தியாவில ஏழை குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பு இருக்குமா, இந்த வாய்ப்பு மறுக்கப்படும் இல்லையா, அப்ப அந்த குழந்தைகளுடைய நீதி என்னாச்சு, இதுதான் சமூக நீதியா அப்படின்னு கேள்வி வைக்கிற. நியாயம் தானே, எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பு இல்லையில, அத கேள்வியா வைக்கிற. நம்மளாம் எதுக்கு மக்கள் பணிக்கு வந்திருக்கோம், ரொம்ப வருத்தத்தோட சொல்ற, நம்மள எதுக்குங்க மக்கள் பணிக்கு வந்திருக்கோம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்கு தானே, அதை தடுக்கவே முடியலன்னா, அதை தடுக்க முடியலன்னா வெக்க கேடு இல்லையா, அது மானம் இழந்த செயல் இல்லையா அப்படின்னு கேக்குற. இதை தடுக்கணுங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தடுக்கணும், ஒரு அரசு இதை தடுத்து நிறுத்தி மக்களை காப்பாத்தணும். சும்மா உட்காந்துட்டு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிற இந்த குரூப்பு இதை தடுக்கவே முடியலன்னா வெக்க கேடு இல்லையா, மானம் இழந்த செயல் இல்லையா அப்படின்னு கேக்குற. இதுக்கு நாக்கு அப்படிங்கிட்டு சாகலாம். கூட ஒரு சோகமா ஒரு விஷயத்த சொல்றாரு, அனிதா இறந்த போது நான் பதறினேன், ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த குழந்தை, அம்மா இல்லாத குழந்தை, வறுமை கோட்டில் இருக்கிற குழந்தை,
அது தன்னுடைய தனி முயற்சியால கடுமையான உழைப்பால இவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கிறான். அதோட இல்லாம அவங்களுக்கு மருத்துவம் தான் கனவு. அவங்களுக்கு எம்ஐடியில இடம் கிடைச்சிச்சுங்க, எம்ஐடியில இடம் கிடைச்சிச்சு. யாரு, அப்துல் கலாம் படிச்சாரே ஏரோனெட்டிக் இன்ஜினியரிங், அங்க இடம் கிடைச்சிச்சு இந்த பாப்பாக்கு. அவங்க அத கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் தான் படிக்கணும்னு. அந்த காலகட்டத்துல விஜயபாஸ்கர், நிர்மலா சீதாராமனம்மா, அப்புறம் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு விளக்கு தர்றோம், உங்களுக்கு விளக்கு தர்றோம், உங்களுக்கு விளக்கு தர்றோம்னு ஏமாத்தி கடைசியில எம்ஐடியும் படிக்க முடியாம எம்பிபிஎஸ்ஸும் கிடைக்காம அந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்கிட்டான். இது எவ்வளவு பெரிய அநீதின்னு கேக்குறேன். நியாயமான கேள்வி இல்ல. அப்துல் கலாம் அவர்கள் படிச்ச எம்ஐடியில எல்லாம் இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா அத வேண்டாம், நான் மெடிக்கல் தான் படிக்கணும், எங்க அம்மாவை சாக விட்ட மாதிரி நான் மத்தவங்களை சாக விட்டுற கூடாது, என் கிராமத்துல நான் வந்து மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன குழந்தைய சாவடிச்சிட்டோம். இன்னமும் நம்ம கொஞ்சம் கூட கோவப்படாம இறக்கப்படாம கொஞ்சம் கூட கருணை இல்லாம நம்ம இதை பேசிட்டு இருக்கோமே. நாமெல்லாம் அரசியல் இருக்க லாயக்கான வரைக்கும் கேட்ட கடைசியா அண்ணாமலைக்கு ஒரு ரவுண்டு விட்டாரு பாருங்க. ஏயா, ஐபிஎஸ் ஐஏஎஸ் தான் இந்த உலகத்திலே பெரிய வேலைன்னு நினைக்கிறோம். அந்த வேலைக்கு போறதுக்கான டெஸ்ட்லயே எக்ஸாமா எழுதி பாஸ் பண்றது பிரிமினரி மெயின். ஆனா இன்டர்வியூல ஒரு பெரிய மார்க் இருக்கு, அதை வச்சுதான் அவங்க அதில் செலக்ட் பண்ணப்படுறாங்க. நீங்கெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறதுக்கு இந்த டெஸ்ட் வைக்கிறதுக்கே வெடி வெளியா படிக்கிற, அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ற, அதுக்கே நேர்முக தேர்வுன்னு ஒன்னு வச்சு அதுக்கு மார்க் கொடுக்குறான். படிக்க போற பிள்ளைகிட்ட நீங்க என்னையா பண்றீங்க, டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட்னு வாய்ப்பை இழக்க வைக்கிறீங்க. திரும்ப திரும்ப படிக்க முடியாத குழந்தைங்களை படிப்பற்றவங்களை மாத்துறீங்க. களத்துக்கே வர முடியாம அவங்களை தனிமைப்படுத்துகிற வேலையை பாக்குறீங்களே, இதுதான் நியாயமா சமூக நீதியான்னு கேட்டிருக்காரு. அண்ணாமலை, மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், இங்க இருக்கிற அல்லு சில்லு அறவேக்காடு அத்தனைக்கும் நான் கேக்குறேன், இவர் கேட்ட அத்தனைக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? ஒட்டச்சு எரியிற கேள்விகளுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? இருந்தா சொல்லி பாருங்களேன்.